ஈரோடு சினிமா வியூவர்ஸ்க்கு வணக்கம். இன்னைக்கு ஏஆர் முருகதாஸ் இயக்கத்தில் மகேஷ் பாபு, ரகுல் பிரீத் சிங், எஜே சூர்யா, பரத் நடித்து வெளிவந்திருக்க படம் தான் ஸ்பைடர். இந்த படத்துக்கு ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பும் கிடைச்சிருக்கு. எப்படிலாம் அவங்க செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு அந்த வீடியோவை போய் முதல்ல நீங்கள் பார்த்துருவாங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணியிருக்காங்கன்னு. அப்போ தியேட்டருக்கு வெளியில் இப்படி இருக்கும்போது தியேட்டருக்குள்ளே ஆன் ஸ்க்ரீனில் மகேஷ் பாபு பார்க்கும்போது எப்படிலாம் செலிப்ரேட் பண்ணியிருப்பாங்கன்னு கொஞ்சம் நினச்சி பாருங்களேன். அதுக்கு முன்னாடி ஆடியன்ஸோட எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும். வாங்க போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். என் பேர் சிவா, இது என்னோட ஆஃபீஸ். படம் வந்து முருகதாஸ் பண்ணாலே தனி லெவல் தான். ஆந்திரா சூப்பர் ஸ்டார் நடிச்சிருக்காரு. இங்கே உள்ள டேரக்டர் சூப்பர் ஸ்டார் முருகதாஸ் டேரக்ட் பண்ணியிருக்காரு. ரெண்டு மிக்ஸ் ஆகி படம் எப்படி இருக்குன்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. எஸ் ஜே சூர்யா வில்லனாக பார்க்கணும். அந்த ட்ரெய்லர்லேயே பார்த்து அந்த எகிரி அடி வாங்குற சீன்லாம் செம்மையாக இருந்துச்சு. ஸோ அதுக்காக தான் போய் பார்க்கணும். பொதுமக்களோட கால்ஸில் யாராவது மெரட்னாலும், அழுதாவும், ஹெல்ப் பண்ண கேட்டாலும் என்னோட சாஃப்ட்வேர் ஆன் ஆகி சிஸ்டம் லிங்க் ஆகும். இவரும் அந்த சைடு தளபதி தான் தெலுங்கில். எப்படியும் படம் நல்லா தான் இருக்கும். மாஸ் இட்டு தான், மரண இட்டு தான். ஃபஸ்ட் டைம் வந்து தமிழ் மூவிக்கு தெலுங்கு சூப்பர் ஸ்டார் நடிக்க போகிறாரு. ஃபஸ்ட் டைம் தட் இஸ் த மூவி. மகேஷ் பாபு கூட எல்லா படமும் பார்த்துருக்கேன். ஸோ ஃபஸ்ட் டைம் அவர் தமிழ் நடிச்சிருக்கனால வந்துட்டு ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு கிவ் அ ட்ரை. ஏஆர் முருகதாஸ் படம்னால நல்லாயிருக்கும் அப்படின்னு நினச்சி வந்திருக்கேன். மகேஷ் பாபு வந்து தெலுங்குல பெரிய ஸ்டார், இங்கே என்ன பண்ணுறாருன்னு பார்க்கலாம். ஒரு சொசைட்டிக்கு இப்போ நல்ல மெசேஜ் கற்பனை பார்க்கும்போது எல்லாம் ப்ரின்ஸோட ஃபேன் நான். ஸோ அதுக்காக அந்த எக்ஸைட்மெண்ட் தான் வந்தேன். ஃபஸ்ட் டைம் தமிழில் பண்ணுறாருல. ஏஆர் முருகதாஸ் படம் நல்லா போகிறான். ஸோ டைரக்ஷன் நல்லாயிருக்கும். ஆப்வியஸ்லி மகேஷ் பாபு. ஸோ நல்ல காம்பினேஷன், நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். மகேஷ் பாபுவோட ஃபேன் நான். ஸோ ஏஆர் முருகதாஸ்னாலே உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக ஒரு மெசேஜ் இருக்கும், சோசியல் மெசேஜ். இந்த படத்துலேயும் அவர் டிஃப்ரெண்ட்டாக ஏதாவது சொல்ல ட்ரை பண்ணியிருப்பாருன்னு எதிர்பார்க்குறேன். நீங்களே பார்த்துருப்பீங்க ஸ்பைடர் மூவிக்கு ஆடியன்ஸ் மத்தியில் எந்த அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு, அவங்களோட எக்ஸ்பெக்டேஷன் ஃபுல்ஃபில் ஆனிச்சான்னு படத்தை பார்த்துட்டு வரவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க. மகேஷ் நல்லா பண்ணியிருந்தாரு. எஸ் எஸ் சூர்யா வந்து சூப்பராக நடிச்சிருக்காப்புல. பட் கிளைமேக்ஸ் கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. முருகதாஸ் படம் பார்த்ததுன்னா ஸ்டோரி சொல்லுவார், இல்லை ஸ்டோரி எது அந்த அளவுக்கு தெரியல. இல்லை எனக்கு ரொம்ப பிடிக்கும் மகேஷ் பாபு, அவ்வளோ தான் பார்த்த படம் இருந்துச்சு. எஸ் ஜே சூர்யா நல்லா பண்ணியிருக்காரு. மற்றபடி படம் ஒன்றும் சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை, நல்லா பண்ணியிருக்காரு. ஐயார் முருகதாஸ் படத்துக்கு எதிர்பார்த்த அளவுக்கு இல்லை. அவர் பெரிய பெரிய படம் பண்ணிட்டு இந்த படம் பண்ணும்போது கொஞ்சம் சின்னதாக இருக்குது. நெக்ஸ்ட் மெர்சலுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் பெரிய லெவல் போயிடுவார் அவர். எஸ் ஜே சூர்யா அவர் ரொம்ப ஷை டைப்பு. நான் ஸ்பைடர் மேனோ சூப்பர் மேனோ இல்லை, இந்த சொசைட்டியை நான் சேஞ்சும் பண்ணல. இருக்கு பட் தமிழுக்கு சுத்தமாக தெரியல பாருங்க. தெலுங்கு ஃபேன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி எடுத்திருக்காங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். வில்லன் ரோலில் மிரட்டிட்டார், செம சூப்பராக பண்ணிருக்காரு. செம கீஸ்டர். கதை நல்லா இருந்தது. ஒரு தடவை பார்க்கலாம். தமிழ் ஆடியன்ஸ் வந்து லைக் பண்ணுவாங்களான்னு டவுட் தான். பிஜிஎம்லாம் நல்லா இல்லை. ஆட்டை விட அதிகமாக மனுஷங்க இருக்காங்க, அவங்களை கொன்னா என்ன தப்பு? ஆக்சுவலாக முருகதாஸ் வந்து கொஞ்சம் தெலுங்குக்காக காம்ப்ரமைஸும் பண்ணியிருக்காரு படத்தில். அந்த ரோலர் கோஸ்டர் சீன்லாம் வந்து அநியாயத்துக்கு தான் இருக்குது. தெலுங்குக்காக கொஞ்சம் காம்ப்ரமைஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் தமிழ் பைலிங்குவல்னால கொஞ்சம் மாற்றி மாற்றி கூட எடுத்திருக்கலாம் அவர் படத்தை. ஸோ ஆனால் தமிழ் ஆடியன்ஸுக்கு பிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். தெலுங்குல வேணாலும் படம் ஓடலாம். சூப்பராக நடிச்சிருக்காரு எஸ் ஜே சூர்யா. மகேஷ் பாபு படம் சூப்பராக இருக்கு. கம்ப்ளீட் கமர்ஷியல் ஃபிலிம். மகேஷ் பாபு ஆஸ் யூஷுவல் அவரோட பேனர். ஏஆர் முருகதாஸ் துப்பாக்கி அதோட இம்பேக்ட், அதை லேடிஸ் வச்சு சிலர்லாம் கிளைமேக்ஸில் ட்ரை பண்ணியிருக்கேன். எஸ் ஜே சூர்யா ஃபஸ்ட் டைம் வில்லனாக பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன், நல்லாயிருக்கு. மீண்டும் அடுத்த படத்தோட ஆடியன்ஸ் ரிவ்யூ அண்ட் எக்ஸ்பெக்டேஷனோட நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டர் தன் பாய் ஃப்ரம் புவன்சிகா. ஸ்பைடர் ப்ரெஸ் மீட்டில் மகேஷ் பாபு என்ன சொல்லியிருக்காருன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? உடனே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் மறக்காமல் பாருங்கள். கண்மணி அன்போடு வழக்கமாக சொல்கிறதா என்னென்ன அவுட் சொன்னமாவுக்கு தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க சொல்லிட்டு. ஆமாம், இன் அண்ட் அவுட் சினிமாக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன் அண்ட் அவுட் சினிமா சேனல் எல்லாரும் லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன் அண்ட் அவுட் சினிமாவுக்கு பதிவு பண்ணுங்கள். டாமிட் பைரசியை ஒழிக்கிறது எவ்வளோ முக்கியமான விஷயமோ அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் இன் அண்ட் அவுட் சினிமாவை சப்ஸ்கிரைப் பண்ணுறது. வேறு வழியில் சொல்லி தான் ஆகணும்.